முருகனுக்கு அரோஹோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தரும் திருப்புகழே நேற்றைய தினம் பொது திருப்புகளை பற்றி சிந்தித்தோம் உட்கருத்துக்களை தெரிந்து கொண்டோம் அதன்படி நாம் நடப்போம் இன்று அருணகிரிநாதர் பழனிக்குச் சென்றார் இங்கே அப்போல்லாம் என்ன வண்டியாக இருந்தது இல்லை அப்படியே போகிறார் பழனிக்கு போயிட்டார் திரு ஆவினன் குடிக்கு போயிட்டார் அந்த பழனிக்கு அருணகிரிநாதர் சொல்கிறார் காசியை மீறிய பழனின்வர் காசியை மிஞ்சிய பழனி சேரும் அழகார் பழனி அப்படின்லாம் பழனியை சொல்கிறார் பழனிக்கு ஒரு சிறந்த சிறப்பு உண்டு நிறைய தேவர்கள் எல்லாம் அந்த பழனி மலைக்கு வந்து தண்டாயுதபாணி சுவாமிக்கு பூஜை செய்வது ஐதீகம்லாம் நிறைய இருக்குது அந்த ஸ்தலத்தில் போகர் சமாதி இன்றைக்கும் இருக்குது அந்த கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில் வந்தோம்னா பிராகாரத்தில் போகர் சமாதி இருக்குது அந்த போகர் சமாதியில் நாம் வளம் வந்து மூன்று முறை வளம் வந்து அந்த போகரை நினைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையை என்று நாளும்னு அந்த அந்த பழனி திருப்புக்கொள்ள தான் அருணகிரிநாதர் அழக சொல்றார் அடியார் யாரோ முருகனடியார் முருகனடியார்ன்னு இல்லை சிவபக்தனா இருந்தாலும் சரி பெருமாள் பக்தனா இருந்தாலும் சரி அம்பாள் பக்தனா இருந்தாலும் சரி எந்த பக்தனா இருந்தாலும் சரி அவருடைய திருவடியிலே நாம் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு பரிபூர்ணமான ஒரு அருள் கிடைக்கும் அவங்க வாயார நம்ம வாழ்த்தணும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மய ஸ்ரீ குருவே நமகா குருவுக்குத்தான் உலகத்தில் சிறந்த ஒரு பெயருண்டு குரு மூலமாக நாம் கடவுளை அடைவது சீக்கிரம் அடைந்து விடலாம் குரு மூலமாக நாம் கடவுளை அடைவது என்றால் ஏன்னா அந்த குரு நிறைய தியானம் பண்ணி நிறைய ஜபங்கள் பண்ணி மந்திர சித்தி பெற்று ஞானங்கள் பெற்றிருப்பார் அவர்கிட்ட போய் நாம் உபதேசம் பெற்றோம்னா சீக்கிரம் நாம் பகவானை அடைந்து விடலாம் போல பழனிக்கு சென்று சேரும் அழகாழ் பழனி காசியை மீறிய பழனியிலே தண்டாயுதபாணியை நமஸ்காரம் செய்து வினைகளை வேற வல்ல தண்டாயுத நாம் நமஸ்காரம் செய்து வெளியிலே வந்து தண்டாயுதபாணியை தோற்றுவித்த நவபாஷாணத்தால் தோற்றுவித்த போகர் சமாதியை நாம் அடைந்து வலம் வந்து நம் கைகளால் அவருடைய திருவடியை பற்றி நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ளுதல் வேண்டும் இது ஒவ்வொரு ஆலயத்திலையும் நாம் நம்ம போய் செய்யணும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் பகவானை போய் நம்ம தொட முடியாது அதனால் கொடிமரத்தில் வந்து அங்கே எல்லா பகவானும் ஆவாகனம் செய்திருப்பாங்க அந்த கொடிமரத்தில் வந்து அங்கே நின்று அந்த கொடிமரத்தை வளம் வந்து அப்படியே நமஸ்காரம் செய்து சாட்சாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் பண்ணிவிட்டு பகவானே முருகா எல்லாரையும் காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும் அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் இதையெல்லாம் செய்துவிட்டு முருகப்பெருமான் கிட்ட ஏன் வரார் முருகப்பெருமான் ஏன் இவர் பழனி போகணும் திருப்புகழ் பாடின்னு போகிறார் பழனிக்கு முருகன் வர சொல்லியிருக்கார் அதனால் அங்கே போகிறார் போயிட்டு முருகப்பெருமான அந்த திருவாவினன் குடியிலே நின்று முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டு பாட ஆரம்பித்தார் வசனமிக வேற்றி மரவாதே வசனமிக வேற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே வசனமிக வேற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே வசனமிக வேற்றி மரவாதே இசைப்பயில் சடாற்றும் அதாங்களே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் புனர்வோனே பழனி மலையில் வீற்றிருந்தருள் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாள் இகபர சௌபாகியம் அருள்வாயே பாருங்கள் அங்கே முருகன்கிட்ட நின்று வசனை மிக மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாது இசை பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே திருப்புகள் வந்து ஆறு வரிகளாகட்டும் எட்டு வரிகளாகட்டும் பன்னெண்டு வரிகளாகட்டும் நூறு வரிகள் ஆகட்டும் அந்த திருப்புகளில் ஹார்ட் ஆஃப் த லைனுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த திருப்புகளில் நான்காவது வரிகள் தான் மிக மிக முக்கியமான வரிகள் நூறு வரி நூறு வரி திருப்புகளாக இருந்தாலும் சரி நாம் பாடி முடித்து அந்த நான்காவது வரியை பாடி முடிக்க வேண்டும் எசன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் ஹார்ட் ஆஃப் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த நான்காவது வரியை பாடி முடிக்கணும் அந்த நான்காவது வரியில் என்ன இருக்குது இக பர சௌபாகியம் அருள்வாயேன்னு கேட்குறார் இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் சௌக்கியத்தை ஒரு புகழக்கூடு நான் மறைந்த பிறகு உன்னுடைய திருவடியிலே அடைந்து பர சௌபாகியம் அங்கே மேலுலகத்திலே உன்னுடைய திருவடியை அடைந்து நான் முக்தி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதை பற்றி அந்த நான்காவது வரிகள் அதை விட்டுவிட்டு ஜனனம் எடுத்தோம் எதுக்கியாய் எடுத்தோம் இந்த ஜனனம் ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்கணும் எதுக்கு ஜனனம் எடுத்தோம் என்ன பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்யணும் ஜனனம் எடுத்துட்டோம் எப்படியா இருந்தாலும் மறை போவது தின்னம் இதற்கிடையில் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணிட்டோன்னா வசன மிக வேற்றி மறவாதே அனுதினமும் எனக்கு ஒன்றும் கடவுள் கொடுக்கல என் வாழ்க்கையே விருதாவாக போயிட்டு நான் எதுக்கு வாழணும் பல துன்பம் இருக்குது என்னால் கரை தேர முடியலே அப்படின்னு அணுதினமும் நாம் அழுவக்கூடாது இதை தான் சொல்கிறாரு அருணகிரிநாத சுவாமிகள் பிரிதொரு திருப்புகளில் உள்ளத்தில் போல் ஒரு உணர்வுகள் வைத்துக்கொண்டு நீ பகவான்கிட்ட வராதன்னு சொல்கிறார் புறப்பற்று அகப்பற்று இதை ஒழிக்கணும் உள்ளார வந்து பகைமை இது உள் உள்பகை உட்பகை 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 என்பது நமக்கு நாமே பகைவை உண்டாக்கி கொள்வது ஐயோ நம்மளுக்கு கடவுள் ஒன்றும் கொடுக்கல அனுதினமும் நான் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு முருகன் ஒன்றும் செய்யலை இவரை நான் வழிபட்டு புரோஜனம் இல்லை நிறைய பூக்களை பறித்து அவனுடைய திருவடியில் வச்சு நமஸ்காரம் பண்ணேன் நிறைய கனிகளை கொடுத்தேன் அடியாறுகளை கவனித்தேன் முருகன் என்ன கவனிக்கல அப்படின்னு நீ சிந்திச்சின்னாவே அது உனக்கு உட்பகன் அர்த்தம் நீ செய்த கருமோ நீ செய்த கரும வினை வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் அதுக்கு தான் நீ கோயிலுக்கு போகிற அந்த அந்த வினைகளை வேறிருக்கக்கூடியவன் பகவானுடைய ரெண்டு திருவடி அதை மறந்தாய் என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழில் அழகாக சித்தரித்து கொண்டிருக்கின்றார் இதை பற்றி நாளை தினம் நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்